கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி தப்பு அவங்க மேலே வச்சுட்டு அவங்க நம்மளுக்கு ஃபேவராக எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லைன்னா வந்து இதாக இங்கே மாதிரி இந்த மாதிரி ரோட்டில் வந்து நைட்டு படுத்துருப்போம். அதையும் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. வரவேற்கிறதுக்காக ஹாய் 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 இது மாதிரி இதுதாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட் உள்ளே போனோம். டூவீட் எடுத்துக்கிட்டு ஐயோ இங்கே பார்த்தீங்களா நம்ம வடக்கு நண்பர் ஒருத்தர் வந்து புக் பண்ணாமல் இங்கேயே வராங்க. பாருங்க நைட்டு ஃபுல்லாக முடிச்சு கேம் விளையாண்டு இந்த நாட்டை காப்பாற்ற போகிறாங்க. இந்த ஒருத்தி யாருக்கு என்ன நடந்தா என்ன அந்த உங்கரண்ட்டு தூங்குறா பிளானரு. 10 மணி நேரம் கழித்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம். இறங்கிட்டு இப்போ அடுத்தது எந்த சைடு போகிறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். அங்கே போகிறதா இங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் ரெசார்ட் வந்து 5 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா 5 கிலோமீட்டரில் போகணும். இப்போ எங்கே போகிறதுன்னு அப்படின்னு தெரியல. கேட்டால போய்ட்டுருக்கோம். ஒர்க்கெல்லாம் வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டக்குன்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹோட்டலில் பூந்து ஆளுக்கு ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா மசாலா தோசை, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, பரோட்டா, ஆனியன் ரோஸ்ட். ஆக்சுவலாக அவ்வளோதாங்க. வந்துட்டு ஒரு 750 meters தான் இருக்குது. 750 meters நம்ம காட்டேஜ் வந்துடும். அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். இன்றைக்கி பிளான் என்ன, day 1 பிளான் என்ன அப்படின்னா ஜெகநாதன் டெம்பிள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபோர்ட் ஒன்று, அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் ஈவினிங் போகணும் அப்படின்னாங்க. ஸோ இந்த 3 பிளான் மட்டும் தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டேன்னு வச்சுக்கலாம். சேனல் பேர் கேட்டாருங்க, நல்லா சொல்ல போகிறோம், நல்ல மனுஷன். தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ் சீட்டா. ஓகே பாய். ஓகே அங்கே முடிச்சுங்க. அங்கே முடிச்சுட்டு நம்ம அப்படியே இதுதான் நம்ம அந்த க்ரீன் பே இதுதான் இதுக்கு தான் வந்திருக்கோம். பிளேஸ் வந்து இன்டீரியருங்க, ரொம்ப இன்டீரியர் பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் சுற்றி கேரளானாலே பச்சை பசையில் தான் இருக்குது. அதை விட பெஸ்ட் என்னென்னா இங்கே வந்துட்டு உள்ள நாய்க்குட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு பிளேஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பான் செட்டப்பும் இருக்குது. ஸோ வி கேன் டேக் யூடியூப் வீடியோமா? ஓகே சார். இவர் தான் மெயின்டைன் பண்ணுறாருக்குள்ள. ஃபுல்லாக வாட்டர் தாங்க, வாட்டர் மேலே செட்டப் சூப்பராக இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம காய்ஸ் அங்கே வந்துட்டு ரூம் பார்த்துட்ருக்காங்க. 2 ரூம் கேட்டிருந்தோம் தனித்தனியாக, நல்லா பார்த்துட்ருக்காங்க. அப்போ சூப்பருங்க, சரௌண்டிங் சூப்பராக இருக்குங்க. வேறு என்னங்க வேணும், 2 நாள் ஸ்டே பண்ணுறக்கு நல்ல இடம். நான் வாங்க அப்படியே ஓனாக காட்டுறேன் பக்கத்து பக்கத்தில். நீங்கள் எந்த ரூமை ஸ்டே பண்ண போகிறோன்னு தெரில பட் அவங்களுக்கு ஒவ்வொரு ரூமாக காட்டிகிட்ருக்காங்க போல. ஏய் ப்ரைஸ் கம்மி பண்ணிப்பாங்களான்னு கேட்கலாம். ஓகேவா? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நாங்கள் ஒன்று நினச்சிட்டு வந்தோம், ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒன்று சொல்கிறாங்க. லைக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டு தான் வந்திருந்தோம் 2 ரூம், ஆனால் இங்கே வந்து 1 ரூமில் ஆல்ரெடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் வேறு இது இல்லாமல் இன்னொரு ரூம் கேட்டிருந்தோம். இன்னொரு ரூம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு இன்னொரு பர்சன் ஸ்டே பண்ணோம். 1 ரூமில் 3 பர்சன் தான் மேக்ஸிமம். ப்ளஸ் வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். இன்னொரு ரூம் வந்து ஆக்குபைடாக இருக்கோம். அவங்க வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறவங்க
வெக்கேட் பண்ணாமல் 2 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே உட்காந்துருக்கோம். அவங்க என்னென்னா ப்ரைஸ் நெகோசியேஷன், நாங்கள் ஒரு நெகோசியேஷன் தான், அவங்க அதோட ப்ரைஸ் அதிகமாக தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டே இருக்குது. அதனால் உட்காந்து யோசிச்சிருக்கோம், 5 மந்த்ஸ் டைம் கேட்டு வந்துருக்கோம். கைஸ் நாங்கள் வந்தோம், இங்கே வந்துட்டு ரேட் அதிகமாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்றும் இல்லை நான் சொன்ன மாதிரி. ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த வாக்கு அவங்க காப்பாற்றலை. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, வேறு ஹோட்டல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல் விசாரிச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே ஆல்ரெடி எல்லாமே புக் பண்ணிவிட்டு வந்தோங்க. புக் பண்ணிவிட்டு வந்தும் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது, சரி ஓகே, மேனேஜ்மெண்ட் மேலே ஒரு தப்பு. அப்போ அவங்க என்ன பண்ணணும், சரி ஓகே, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்காக அவங்க வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ரூம் கொடுத்து அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அப்படியும் இல்லை, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொன்ன ப்ரைஸில் தான் இருக்கணும், அவங்க சொன்ன ரூமில் தான் இருக்கணும், தர் இஸ் நோ நெகோசியேஷன். தப்பு அவங்க மேலே வச்சுட்டு அவங்க நம்மளுக்கு ஃபேவராக எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பிட்டு வேறு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோங்க. அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு தெரியல, காலில் தான் பேசியிருக்கோம். பேசிட்டு நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போது அடுத்த டெஸ்டினேஷனுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்தால் பிடிச்சி, இன்றைக்கி டே ஒன் பிளானுன்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து டே ஒன் பிளானுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. மார்னிங்கிலருந்து நம்ம போட்ட பிளான் ஒரு வந்து சொதப்பிட்டு, இப்போ பாருங்க வண்டி எடுக்கலான்னு போனாங்களா, வண்டி வந்து என்ன சொல்லிட்டாங்க, வண்டி ரெண்டல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க, அதே பிரச்சனைங்க, 500 சொன்னாங்க. நாங்கள் போய் கேட்கும் போது இப்போ 700 சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி 700 ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து 700 ரெண்டு வண்டி எடுத்தோம்னாலும் ஒரு வண்டிக்கு 700 அப்படிங்கும் போது ரெண்டு வண்டிக்கு 1400 ஆச்சுங்களா. இப்போ வந்து 1400 ஆட்டோவில் நம்ம போனோம், இன்றைக்கி 1 போனோம்னா கூட நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும், மிஞ்சி மிஞ்சி போனோம் ஆட்டோ கரண்ட்டை நம்ம ஆட்டோக்காரருக்க நம்ம வந்து பார்கெயின் பண்ணி 1000 முடிக்கலான்னு வச்சுங்க, நம்மளுக்கு அப்படிங்கும் போதும் ஒரு 1000 சேவ் ஆகுதுல்ல. ஸோ அதனால் ரெயின் நடந்து போயிட்டுருக்கோங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் ரூமு, ரே நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் நடந்து போயிட்டுருக்கோங்க, எங்கேன்னு தெரில, ஆனால் பட் ஆனாலும் நடந்து போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்க முன்னாடி அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க, பின்னாடி பிபி மேடம் யார்ட்டையும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க, பட் யாரும் தெரில. ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் வேற நடக்கணும் அப்படின்னு தெரில. அவன் கேட்டால் இப்போ பாருங்க, அவன்கிட்ட நான் கேட்குறேன் எவ்வளோ தூரம்னு கேட்குறேன், அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, 2 கிலோமீட்டர் அதான் சொல்லுவான். ப்ரோ எவ்வளோ தூரம் ப்ரோ, நான் சொன்னேன்ல அதான் சொன்னாங்க. கிட்ட போகிறோம்னு எங்களுக்கும் தெரியல, கடைசி வரைக்கும் ரூம் எங்கேன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கவே இல்லை. அங்கேயும் இங்கேயும் போயிட்டே தான் இருக்கோம். இங்கே பாருங்க ரூமே இல்லை, ரூம் இல்லை. கடைசியில் பார்க்க போனால் எங்கே இருப்போம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லையோ இல்லைன்னா வந்து இதாக இங்கே மாதிரி இந்த மாதிரி ரோட்டில் வந்து நைட்டு படுத்துருப்போம். அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே,